சிலருக்கு பித்தை பையில் கல் உருவாகிறது. எப்படி அது உருவாகிறது? பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமானது நம் உணவு பழக்க வழக்கம்தான். ரொம்ப அதிகமாக வறுத்த ஐட்டங்கள், நெய், எண்ணெய் வகைகள், முட்டை, கொழுப்பு, அதிகம் நிறைந்த மாமிச உணவு வகைகள், நொறுக்கு தீனிகள் என்று சாப்பிட பழக்கப்பட்டவங்களுக்கு, பித்தப்பை கோளாறு ஏற்பட்டவங்களுக்குந்தான் இந்த பித்தப்பையில் சின்ன சின்ன படிகங்கள் உண்டாகும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன குரலைகளாக இருந்து நாளாக நாளாக பெரிய கல்லாக மாறிடும். ஆனால் அது உண்டாக தொடங்குறப்பவே வலது பக்க வயிற்றில் கடுமையான வலி வந்துடும். அதை ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக கரைச்சிடலாம். வேப்பம்பூ ஒரு கரண்டி, முருங்கைப்பூ ஒரு கரண்டி எடுத்து ரெண்டையும் சேர்த்து மண் சட்டியில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு லேசாக எரிய விட்டு பாதியாக சுண்டினதும் இறக்கி மூடி வச்சிருங்க. காலையில் எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு கஷாயத்தை வடிகட்டி பாதி கஷாயத்தை குடிச்சிருக்க. அரை மணி நேரம் கழித்து சுக்கு காஃபி வேணால் குடிக்கலாம். காஃபி டீ குடிக்கக்கூடாது. மதியம் சாப்பாட்டுக்கு முன்னால் மீதி கஷாயத்திலையும் பாதியையும் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே மீதமுள்ள கஷாயத்தையும் குடிக்கணும். இப்படியா தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் குடித்து வந்தீங்கன்னா கல் கரைஞ்சிடும். ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு 48 நாட்களுக்கு உள்ளாகவே கரைஞ்சிடும். மிக சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். மேலும் பல எளிய பாட்டி வைத்தியங்கள் பற்றி அறிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.